ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு இளைய சமையலுங்க. இன்றைக்கி வந்து மிளகு தக்காளி கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது கோயம்புத்தூர் சைட்லாம் சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. இப்போ பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாங்க. இப்போ க்ளீன் பண்ணிக்கலாங்க. க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு போட்டாச்சுங்க. மிளகாய் மூணு கிள்ளி வச்சுருக்கோங்க, அது போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அடுத்து வந்து நம்ம கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு வந்து போட்டிங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்குங்க, நைஸு போடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையில் க்ளீன் பண்ண இல்லைங்களா மிளகு தக்காளி கீரை, அதை வந்து இப்போது இதில் போட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க எண்ணெயில், ஸோ ஃப்ரை ஆனது போதுங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை நம்ம போட்டுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ மிளகு தக்காளி கீரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாய் புண்ணு குடல் வேறு ஏதாவது புண்ணு இருந்தாலும் இமீடியட்டாக நான் அது வந்து சரி பண்ணிடுங்க. ஸோ அல்சர் இருந்தால் கூட இது சாப்பிட்லாங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. குவான்டிட்டி வந்து எப்படி குறைஞ்சிருச்சுன்னு, ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணுங்க. ஆச்சுன்னா நமக்கு இப்போ கீரை பொரியல் வந்து ரெடிங்க. அரௌண்ட் 10 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ தான் வந்து கீரை வெந்திருக்குங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து தேங்காய் போட்டு இறக்கிடலாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ இறக்கி வச்சிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷில் கண்டிப்பாக பார்க்கலாங்க. தேங்க்யூங்க.